வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வைப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நான் ஃப்ரைடே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, மார்னிங் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து கோலம் போட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து லக்ஷ்மி பாதம் போட்டு நான் வந்து கோலம் போட்டிருக்கேன், ஐஸ்வர்ய கோலம் போட்டிருக்கேன். ஃப்ரைடே வந்து ஐஸ்வர்ய கோலம் போட்டால் ரொம்ப நல்லது, வீட்டுக்கு வந்து ரொம்ப சிறப்பு நல்லாயிருக்கும். அதுதான் நான் வந்து லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருந்தேன், என்னோடய ஷாப்பிங் விளாக்ல வந்து சொல்லியிருந்தேன், இந்த மஞ்சள் தெரி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அது போடுறப்ப அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ் தான் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை ரூம் முன்னாடி வந்து கோலம் போடுறேன். ஸோ அந்த கிரு அந்த ஐஸ்வர்ய கோலம் தான் போடுறேன். ஸோ அது வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பூஜை ரூம் முன்னாடி இது நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ இது பூஜை ரூம் முன்னாடி போட்டால் ரொம்ப வந்து விசேஷம். ஸோ மகாலட்சுமிக்கு வந்து பிடித்தமான கோலம் அது, அது இதுதான் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து நான் வந்து டாட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து வச்சுக்கிறேன், செம்மண் இருக்கு இல்லையா அதில் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து என்னோடய தரம் வந்து வெள்ளையாக இருக்கிறனால அது தெரியாது, அதனால நான் வந்து இது மாதிரி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தெரியும், போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம கோலம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டாட்டு, இதே மாதிரி மூணு டாட் கூட வச்சு இந்த கோலம் போடுவாங்க. நான் ரெண்டு டாட் வச்சு போடுறேன். சுற்றி வந்து ரெண்டு ரெண்டு டாட்டாக வச்சுக்கணும், வச்சு ஒவ்வொருதையும் வந்து ஜாயின் பண்ணணும். அதுதான் வந்து இந்த கோலம். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் வந்து டாட் வச்சிட்டேன். ஒவ்வொரு டாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான் இந்த கோலம். ஆனால் இது போட்டால் ரொம்ப ஃப்ரைடே டியூஸ்டே எல்லாம் இந்த வந்து கோலம் போட்டானா ரொம்ப நல்லது வீட்டுக்கு. ஒன் சைடு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண பிறகு இப்போ வந்து திருப்பி வந்து ஆப்போசிட் சைடும் அது மாதிரி ரெண்டு ரெண்டு ஆட்டையும் ஜாயின் பண்ணோம்னா நம்ம வந்து அழகாக வந்து அந்த கோலம் வந்து ஃபினிஷ் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்து வந்து இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இப்போ வந்து ஒவ்வொருதாக வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தால் அழகான கோலம் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி கோலம் போட்டு நம்ம அந்த பூஜை ரூம் முன்னாடி பண்ணுறப்போ நம்ம வந்து அந்த அது மங்களகரமாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அது பார்த்தாலே கிடைக்கும். சும்மா வந்து வச்சுருக்கிறதுக்கும் ஒரு கோலம் போட்டு ஒரு பூஜையில் விளக்கு ஏற்றினாலும் அது வந்து ஒரு அழகாக இருக்கும். அதுவே நம்மள வந்து க்ரியேட் பண்ணும், பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப வந்து க்ரியேட் பண்ணும். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் அரிசி மாவில் தான் வந்து கோலம் போடுறேன். ஸோ இப்போ எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும் கோலம். வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்மாராக தான் போடுவேன், அதுதான் இந்த கோலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஃபீட்பேக் கொடுங்க. அவ்வளோதான், அவ்வளோலாம் வந்து எனக்கு வந்து கோலம் போட தெரியாது, சும்மா வந்து ஆனால் போடுவேன். ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது கோலத்தில் நான்.
ஸோ இப்போ சூப்பராக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மகாலட்சுமி தாய்க்கு முன்னாடி தான் வந்து இந்த மஞ்சள் திரி போட்டு விளக்கு வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு. இதில் வந்து 8 லட்சுமியும் வந்து அந்த காயினில் இருப்பாங்க. ஸோ இந்த விளக்கு வந்து நான் ஃப்ரைடே வந்து ஏற்றுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து மகாலட்சுமி எந்திரம், குபேர எந்திரம். அதில் வந்து நான் வந்து பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மகாலட்சுமி தயாரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் திரி. ஆக்சுவலி மஞ்சள் திரி வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குடும்பத்தில் வந்து எதாவது பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே அது வந்து உங்களுக்கு வந்து சரியாகும், குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வந்து உண்டாகும். ஸோ குடும்ப தகராறு இருந்தாலும் இந்த மாதிரி மஞ்சள் திரியை போடுறப்போ அது வந்து எல்லாமே சரியாயிரும். இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா தின்னாக இருக்கும். ஸோ இது வந்து காட்டன் திரி தான். இதில் நம்ம வந்து இது பண்ணுறப்போ கொஞ்ச நேரம் நின்று எரியும், உங்களுக்கு விளக்கு வந்து சீக்கிரம் வந்து அது வந்து திரி பிடிச்சி கருக மாதிரி ஆகாது. இது வந்து நின்று அழகாக வந்து எரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தின்னா அவங்களே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மஞ்சள் திரி. இதில் நான் முதலே சொல்லியிருந்தேன் 108 திரி இருக்குது. 108 விளக்கு போடுறவங்க அப்படின்னா இந்த திரி வந்து ஒன்று வாங்கிட்டால் போதும், 108 விளக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு தான் நான் போடுறேன். ஸோ நெய்யில் வந்து இந்த திரியை வந்து போட்டுக்கிறேன். இந்த விளக்கு வந்து தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே வர்றப்போ இப்போ ஏதாவது கணவன் மகிழ்ச்சி ஒற்றுமை வந்து பலப்படும். இதில் இது பண்ணுறப்போ ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் வந்து சரியாகும். இது வந்து நம்ம போட்டுகிட்டே வரணும். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு சீக்கிரமே போட்டோன்னு உடனே வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து எந்த ஒரு இது மாற்றமும் தெரியலை இந்த மாதிரி விளக்கு போடுறப்போ அப்படின்னா, அது வந்து நம்ம போட நம்மளுக்கு வந்து சரியாகும். நம்ம கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது, அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். நம்ம கர்ம வினை வந்து சீக்கிரம் நீங்கள் நல்ல செயல் வந்து செஞ்சு நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கர்ம பலன் வந்து இருந்தால் சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து இந்த விளக்கு போடுறது மூலயமா நல்ல பலன் வந்து சீக்கிரம் வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து லேட்டாக கூட கிடைக்கலாம், அது வந்து அவங்களோட கர்ம பலனை பொறுத்து தான் இருக்கும். அதனால் எதுவுமே நம்பிக்கையோடு நம்ம பண்ணோன்னா அதோட பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த தீபம் வந்து ரொம்பலாம் எரியாமல் அழகாக நின்று சூப்பராக வந்து எரியுது. இந்த திரி வந்து நல்லா இருந்தது. இந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து விளக்கு போட்டு தீப தூப ஆராதனை காட்டி மகாலட்சுமி போற்றுகள் சொல்லி நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். மகாதேவே ச வித்மஹே வித்மஹே விஷ்ணுபதன் ச தீமஹி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத் நமஸ்தேஸ்து மகாமயே ஸ்ரீபீடே சுரபுஜிதே சங்கர். இந்த மாதிரி 3 டைம்ஸ் சொல்லி நம்ம பூஜை பண்ணிக்கலாம், இல்லைன்னா 108 தடவை இந்த வந்து மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து மகாலட்சுமி போற்றிகள் சொல்லியும் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து வேண்டி வணங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து மஞ்சள் திரி போடணும். ஸோ மஞ்சள் திரி போட்டு விளக்கு போடுறதுனால மெயினான பலன் என்னன்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வந்து ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகும், பிரச்சனைகள் இருந்தாலும் சீக்கிரம் சரியாகும். ஸோ நம்பிக்கையோடு இதை போடுங்க. நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.